வணக்கம், இது சிக்ஷியா தமிழ் தங்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பிராத்மிக் கஹானியா 9. மேக்னத் கி கமாயி, கடின உழைப்பால் வந்த வருமானம். இது பார்ட் 4 எஸ்ஏ. ஏக் அமீர் ஆத்மீதா, ஒரு பணக்கார மனிதன் இருந்தான். ஓ படா அனுபவித்தா, அவர் மிகவும் அனுபவம் பெற்றவராக இருந்தார். உஸ்கா பேட்டா படா ஆல்சி அவுர் கம்ஜோர்தா, அவரது பையன் மிகவும் பொறுப்பற்றவனாகவும் சோம்பேறித்தனமானவனாகவும் இருந்தார். அமீர் பிதா நே அப்னே பேட்டே கோ மேகந்தி பனானா சாகா, அந்த பணக்கார தந்தை தனது பையனுக்கு உழைப்பை உருவாக்க வேண்டும் என்று விரும்பினார், உழைக்க வேண்டும் என்று விரும்பினார். உஸ்னே பேட்டே சே ககா, அவர் பையன்ட்ட சொன்னார், ஜா குச் கமாலா நஹி தோ ராத்கா போஜன் நஹி மிலேகா, போய் ஏதாவது சம்பாதித்து கொண்டு வா, இல்லை என்றால் இந்த இரவு உனக்கு உணவு கிடையாது, நஹி மிலேகா என்று சொன்னார். பையன் யோசித்தான், ஏன்னா இது பையனுக்கு அவர் கொடுக்குற பரீட்சை, எப்படியாவது பையனை உழைப்பாளி ஆக்கணும்னு விரும்புகிறாரு, அதனால் ஏதாவது நீ சம்பாதிச்சுட்டு வான்னு சொல்கிறாரு, அப்போ தான் உனக்கு உணவுன்னு சொல்கிறாரு. ஏ கம்சோர் லடுக்கா, அந்த பொறுப்பற்ற சோம்பேறித்தனமான அந்த சிறுவன், அந்த பையன் என்ன செய்கிறான், ஏக் தின் அப்படி மாங் சே ருப்பியா லே லே தாகை, ஒரு நாள் தன்னுடைய அம்மா கிட்ட காசு வாங்குகிறான். தோ தூசரே தின் அப்படி பகன் சே, அடுத்த நாள் தன்னுடைய சகோதரிக்கிட்ட வாங்குகிறான். பிதா கமாயிக்கா ரகசிய ஜான்தே தே, அப்பாவுக்கு இவனுடைய உழைப்பின் இந்த வருமானத்தினுடைய ரகசியம் தெரிஞ்சிருச்சு. ரெண்டு நாளும் அடுத்தடுத்த நாள் அம்மாக்கிட்ட ஒரு நாளும் தங்கச்சிட்ட ஒரு நாள் வாங்கினதில் அவருக்கு இவனுடைய உழைப்பின் மகத்துவம் தெரிஞ்சு போச்சு. இஸ்லியே உன் பைசோங்கோ குயேங் மேம் டால்னே கேலியே கஹ் தேத்தே, அதனால் அவர் என்ன செய்கிறாரு, அந்த பைசாவை கிணத்துல போட சொல்கிறார். நீ சம்பாதித்த இந்த காசை கிணத்துல போட்டு வா, கிணத்துல வீசி போட்டுட்டு வந்துருன்னு சொல்கிறாரு. ஏன்னா இந்த ரெண்டு காசுமே அம்மா கிட்டையும் பொண்ணுக்கிட்டையும் தன்னுடைய சகோதரிகிட்டையும் வாங்கினதுன்னு அவருக்கு தெரியும். ஏக் தின் பித்தா நீ அப்படி பத்னி அவர் பேட்டி கோ கர்சே பாகர் கர்தியா, ஒரு நாள் என்ன செஞ்சார், தன்னுடைய மனைவியையும் மகளையும் வீட்டிலிருந்து வெளியே போக சொன்னார். அப் உஸ் கம்ஜோர் லடிக்கே கோ பைசா தேனே வாழை கோயி நகி தா, இப்போது அந்த சோம்பேறி சிறுவனுக்கு பைசா கொடுக்கறதுக்கான ஆள் யாருமே இல்லை. ஓ லாச்சார் ஹோக்கர் நௌக்கரிக்கு ஹோச்மே பாஜாருக்கு ஓர் கயா, அவன் என்ன செஞ்சான், வேறு வழியே இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சந்தைக்கு அந்த வேலையை தேடி மார்க்கெட்டுக்கு போனான். ஓ பாஜார் மே ஏக் சேட் சே மிலா, அங்கே பஜாரில் என்ன செஞ்சான், ஒரு சேட்டு வசதி படைத்த ஒரு சேட்டை சந்திக்கிறான். சேட்னே அப்படி சந்து கோ கர் பகுஞ்சானி கேலியே கஹா, இந்த சேட்டு என்ன செய்கிறாரு, பெட்டியை வீட்டு வரைக்கும் எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. லடிக்கே நேபி சந்தூக் சேட் கே கர் பகுஞ்சா கர் பாஞ்ச் ருப்பியே கமாயி, சேட்டு என்ன சொல்கிறாரு, சேட்டு குழந்தைக்கு அந்த சிறுவனுக்கு என்ன செய்கிறாரு, இந்த பெட்டியை தூக்கிட்டு வந்ததால் அவனுக்கு ஒரு 5 ரூபாய் கொடுக்குறாரு. பகுஞ்சாக்கர் 5 ருப்பியே கமாயே, அந்த சேட்டுக்கு பெட்டியை தூக்கிட்டு வந்து கொடுத்த வகையில் அவனுக்கு ஒரு 5 ரூபாய் சம்பாதிச்சிட்டான். மொதல் நாள் அம்மா கிட்ட வாங்கினா, ரெண்டாவது நாள் சகோதரிக்கிட்ட வாங்கினா, மூணாவது நாள் ஒரிஜினலாகவே உழைச்சி சம்பாதிச்சான். பித்தானே கஹா,
இப்போ அன்றைக்கி நைட்டு கேட்குறாரு, உசே குயேங் மீ டால்கர் ஆவோ, அந்த பணத்தையும் கொண்டு போய் கிணத்துல போடுனார். லடிக்கேக்கோ குசாயா, அவனுக்கு கோவம் வந்துருச்சு. அவள் கஹாக்கி, ஏ மேரி கமாயிகை, இது நான் உழைத்தது, இந்த பணம் நான் உழைத்தது. மேரா சாரா சரீர் துக் ரகாகை, என்னுடைய சரீரம் முழுவதும் துக்கமாயிருச்சு, சரீரம் முழுவதும் தொந்தரவாயிருச்சு, வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆப் ககதே ஹைக்கி குயே மேம் டால்கர் ஆவோ, நீங்கள் என்னடான்னா இந்த பணத்தை கொண்டு போய் கிணத்துல வீச சொல்கிறீங்களே. அனுபவி பிதா சமஜ்கயா, அனுபவம் வாய்ந்த அந்த அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. கி பேட்டா மேகந்தி பன்கயா, பையன் உண்மையிலேயே உழைச்சிட்டு வந்திருக்கிறது அங்கே அந்த அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு. உஸ்னே அப்னா சாரா விவகார் பேட்டேகோ சோம் தியா, அவர் உஸ்னே அப்னி சாரா வியாபார் பேட்டேகோ சௌந்தியா, அவர் தன்னுடைய எல்லா வியாபாரத்தையும் பையன்கிட்ட ஒப்படைத்தார். சௌந்தியானா ஒப்படைத்தல். சீக், இதில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னென்னா, மெக்னத் கி கமாயி மீட்டி ஹோத்திகை, கடின உழைப்பால் வரக்கூடிய வருமானம் மிகவும் இனிமையானது.